சாமானியன் முகம் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் ஜோகிராஜ் அன்பான வணக்கம். மனிதனோட ஆணவத்தை அழிக்கும் விதமாகவும் பிள்ளை பாக்கியம் வேண்டவங்க கிருஷ்ண பகவானை வழிபடக்கூடிய நாளாகவும் கொண்டாடப்படுவது இந்த கோகுல அஷ்டமி நாள் தான். இந்த ஆண்டு 2021 ஆண்டு இந்த கோகுல அஷ்டமி எப்போ வருது, எப்படி கொண்டாடலாம், அதை பற்றிய சில தகவல்கள். மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமியோட 8வது நாள் அஷ்டமி திதி வரும். அந்த அஷ்டமி திதியில ரோகிணஸ்தலத்துல தான் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் இந்த பூலோகத்துல அவதரித்தாங்க. ஸ்ரீ கிருஷ்ண பகவான் அவதரித்த அந்த தினத்தை கோகுல அஷ்டமி, ஜென்மாஷ்டமி, ஸ்ரீ ஜெயந்தி மற்றும் கிருஷ்ண ஜெயந்தி ஆகிய பெயர்கள்ல அழைப்பாங்க. பண்டரிபுரம், கோகுலம் மற்றும் பிருந்தாவனம் ஆகிய இடங்கள்ல இந்த பண்டிகையை வெகு விமர்சனையாக கொண்டாடுவாங்க. கிருஷ்ண பகவான் ஒரு நள்ளிரவுல சிறைச்சாலையில வசுதேவருக்கும் தேவகிக்கும் 8வது மகனாக பிறந்தாங்க. பிறந்த உடனே 4 கரங்களுடன் சங்கு சக்கரதாரனாக அவங்களுக்கு காட்சி அளித்தாங்க. அப்படியே அவங்க ஆனால் அந்த குழந்தை பிறந்த உடனே குழந்தையோட அழுகுரல் சத்தம் கேட்கவில்லை. ஆணவத்தை குறிக்கும் கம்சன் அசந்திருக்கும் வேலையில், புலன்களை குறிக்கும் சிப்பாய்கள் உறங்கி கொண்டிருக்கும் வேலையில, தெய்வீக ஒளியை உருவகப்படுத்தும் அந்த குழந்தை பிறந்தவுடன் சிணுங்க கூட இல்லை. அதுக்கு பதிலாக அது வாயை திறந்து தன் பெற்றோர்களோடு பேசி கொண்டிருந்தது. தீயவற்றை அளிக்கும் கம்பீரம் சரணடைந்தவர்களை காப்பாற்றும் கருணை உள்ளம், அது மட்டும் இல்லாமல் சிருங்காரசத்தோட தத்துவத்தை உணர் அனுபவிக்கும் கம்பீரம் ஆகியவை தான் இந்த கிருஷ்ண பகவானோட கல்யாண குணங்கள் ஆகும். ஸ்ரீ கிருஷ்ண பகவான் தர்மங்களை எல்லாம் பகவத்கீதா அப்படின்னு நமக்கு உபதேசித்த கீதாசாரியனும் ஆவாங்க. இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்று கிருஷ்ண பகவானுக்கு வந்து என்ன படைப்பாங்கன்னா, கிருஷ்ண பகவானுக்கு பிடிச்ச பால், வெண்ணெய், தயிர், முறுக்கு, அதிரசம், தேன் குழல், அவல் ஆகியவற்றை வச்சு படைப்பாங்க. இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்று எதுக்கு சீடையையும் முறுக்கையும் சேராங்கிறதுக்கு ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லுவாங்க சில பேர். அது என்ன சம்பவம்னா, கிருஷ்ணாவதாரம் நடக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது அந்த நடக்கிற வேலையில் அந்த கம்சனோட உறக்கத்தில் வந்து பயங்கரமான கனவுகள்லாம் வந்து அவங்க பல்ல கனவுகள் வந்து அவங்க பல்ல நரநரன்னு கிடச்ச சத்தம் வந்தது. அதனால இந்த கிருஷ்ண ஜெயந்தி என்று முறுக்கையும் சீடையும் அதனால தான் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதையும் நம்ம கடித்து சாப்பிடும்போது நரநரன்னு தானே சத்தம் வருது. இந்த கிருஷ்ண ஜெயந்தி என்று சப்பரம் கட்டுவாங்க. இந்த சப்பரம்னா என்னன்னா, ஒரு சின்ன தேர் மாதிரி கட்டி அதில் வந்து கிருஷ்ணரோட படத்தையோ இல்லை விக்கிரகத்தையோ வச்சு ஊர்வலம் வருவது உண்டு. இந்த கிருஷ்ண ஜெயந்தி என்று தாமரை மலராலையும் துளசியாலையும் வந்து பூஜை செய்வது விசேஷம். துளசியால் வந்து பூஜை செய்தால் 7 ஜென்மங்களில் செய்த பாவங்கள் தீந்து, அது மட்டும் இல்லாமல் 1000 பசுகளுக்கும் 1000 குதிரைகளுக்கும் தானம் கொடுத்த புண்ணியமும் நமக்கு கிடைக்கும். கிருஷ்ண பகவானுக்கு பிடித்தது வெண்ணெய், பால் வெண்ணெய் ஆகியவை தான். கிருஷ்ண பகவான் தன்னோட வெண்ணெய் திருடுவித்தான் அப்படின்னு கோபியர்கள் புகார் சொல்லுவாங்களே தவிர, கிருஷ்ண பகவான் அவங்களோட வெண்ணெய் திருடவில்லைன்னா கோபியர்களுக்கு ஒரு குறையாகவே இருக்கும். அதனால கிருஷ்ண பகவான் கோபியர்களுக்கு வச்சிருந்த அந்த பானையில் இருக்கக்கூடிய தயிரை கீழே கொட்டி அதில் கிருஷ்ண பகவானோட சின்னஞ்சிறு பாதத்தோட சூட பார்த்தா தான் அவங்களுக்கு சந்தோஷமாகவே இருக்குமா. அதனாலே முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வெண்ணெயால் கிருஷ்ண பகவானோட கால்களெல்லாம் கிருஷ்ண ஜெயந்தி என்று வரைவாங்க. இப்போ தான் வந்து மாக்கோலம் போட்டு கிருஷ்ண பகவானோட கால்களெல்லாம் வரைகிறாங்க. இந்த குழந்தை இல்லாதவர்கள்லாம் கிருஷ்ண ஜெயந்தி என்று கிருஷ்ண பகவானை வேண்டிக்கிட்டு அவங்க கிருஷ்ண பகவானோட பாதங்கள் தங்களோட வீட்டுக்குள்ளே வர மாதிரி அந்த கால்கள்லாம் வரைஞ்சி சின்ன கிருஷ்ண பகவானோட ஒரு தவழ்ற சிலையை வாங்கி அந்த நாள் அன்று வச்சு பிரதிஷ்டை செஞ்சு வழிபட்டான். அடுத்த கிருஷ்ண ஜெயந்திக்குள்ளேயே ஒரு உண்மையான கிருஷ்ண பகவானோட அம்சமான ஒரு குழந்தை அவங்க வீட்டில் தவழும் என்பது நிச்சயமாகும். இந்த கிருஷ்ண பகவான் நள்ளிரவில் வந்து அவதரித்ததுனால பல கிராமப்புறங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நள்ளிரவு முழுவதும் கண் விழித்து நாடகம், கூத்து ஆகிய நிகழ்ச்சிகளை கிருஷ்ண பகவானோட சம்பந்தப்பட்ட எண்ணங்களோடு நடத்துவாங்க. இந்த பெண்கள் கிருஷ்ண ஜெயந்தி என்று பெண்களும் குழந்தைகளும் என்ன பண்ணுவாங்கன்னா, எண்ணெய் தண்டல் செய்வாங்க வீடு வீடாக போய். இந்த எண்ணெய் தண்டல்லாம் என்னென்னா, அதுக்கு ஒரு பாட்டு இருக்குது, அதை வந்து பாடி அவங்க எண்ணெயை வசூலிப்பாங்க வீடு வீடாக போய். இப்போ அந்த எண்ணெய் தண்டலோட பாடல் வரிகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்ரீ சக்தி அம்பாரம், சிவராத்திரி அம்பாரம், ஸ்ரீ கிருஷ்ணராயருக்கு எண்ணெய், ஸ்ரீ பாலகிருஷ்ணருக்கு எண்ணெய், எண்ணெய் வார்த்தால் தாட்சி, வார்த்தால் தாட்சி,
இல்லாவிட்டால் பீச்சி ஆலந்தூரம் போவோம் ஆடி பாடி வருவோம் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு எண்ணெய் எண்ணெய் ஆகிய வரிகளை கொண்டு பாடி அங்கே வீடு வீடாக போய் எண்ணெயை வசூல் செஞ்சுட்டு வருவாங்க. வசூலித்த எண்ணெயெல்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா இரவு முழுவதும் கண் விழிச்சு கொண்டு இருக்கும் போது அவங்க வீடுகளில் ஒளிரக்கூடிய இந்த விளக்குகளுக்கெல்லாம் இந்த எண்ணெயை அவங்க பயன்படுத்துவாங்க. வசூலித்த பணத்தில் வந்து வெட்டில் பார்க்கும் வாழைப்பழம் மற்ற பூஜை பொருட்களெல்லாம் அவங்க வாங்குவாங்க. இந்த கிருஷ்ண ஜெயந்தி என்று இந்தியாவோட எல்லா மாநிலங்களிலுமே விளையாட்டு போட்டிகளையும் நடத்தி அவங்க வழிபடுவாங்க கிருஷ்ண பகவானை. அந்த வகையில் நம்ம பார்த்தோன்னா இந்த மாநிலத்துக்கு மாநிலம் மக்களோட வாழ்வியல் முறை காரணமாக விளையாட்டுகள்லாம் கொஞ்சம் மாறுபாடுகள் இருக்கும். இப்போ முக்கியமான இந்த கிருஷ்ண ஜெயந்தியோட முக்கியமான இரு விளையாட்டுகளை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல் விளையாட்டு வந்து வழுக்கு மரம் ஏறுதல். இந்த வழுக்கு மரம் ஏறுதல்லாம் என்னென்னா ஒரு கம்பத்தை அப்படியே நட்டு வச்சுருவாங்க, அதில் விளக்கெண்ணெயையும் வெண்ணெயையும் அப்படியே ஊற்றி மொழுகி வச்சுருவாங்க, அப்படியே செம்மையாக வழுக்கிற மாதிரி வச்சுருவாங்க. அந்த ஏறவே முடியாத மரத்துக்கு மேலே அந்த கம்பத்து மேலே ஒரு உச்சியில் பணத்தை வந்து ஒரு துணியில் முடித்து போட்டு வச்சுருப்பாங்க. யார் இந்த கம்பியில் கஷ்டப்பட்டு ஏறி அந்த பணம் முடித்து அவுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் அதில் இருக்கக்கூடிய பணம்லாம். ஆனால் இதுதான் போட்டி. இருந்தாலும் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறினாலும் பக்கத்தில் இருக்கவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா தண்ணியை வீசி அடிப்பாங்க. இதையும் தாண்டி அவங்க மேலே ஏறி அந்த முடிச்சு அவுத்தாங்கன்னா அது பிரமிக்கத்தக்க சாதனை தான். இந்த உரியடி போட்டியை பொறுத்த வரைக்கும் உரியில் தொங்க விட்டுருக்கக்கூடிய பானைகள்லாம் வந்து பணம் இல்லாட்டி பட்சணை ஏதாவது போட்டு வச்சுருப்பாங்க. எந்த பெரிய கழியை வச்சு யார் எம்பி அந்த பானையை அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அதில் இருக்கக்கூடிய பரிசு. இதுதான் வந்து அந்த விளையாட்டோட இதுதான் அந்த விளையாட்டு. ஆனால் அவங்க எப்படி அப்படி எம்பி அடிக்கும் போது பானையையும் ஒரு சமயம் பார்த்து இழுத்துருவாங்க, பக்கத்தில் இருக்கவங்களும் குறி பார்த்து அடிக்கலாம் நம்ம பார்த்தா தண்ணியை ஊற்றி அவங்க நம்மளை வந்து கொஞ்சம் திசை திருப்புவாங்க. அதை மொத்தம் இந்த விளையாட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த எட்டாத உயரமும் கிட்டாத பானையும் அருவியாக கொட்டும் தண்ணீருமாக ஒரே கொண்டாட்டமாக தான் இருக்கும் இந்த நாள் முழுவதும். ஆக மொத்தம் கோகுலாஷ்டமி என்று கேளிகளும் விளையாட்டுகளுமாக சந்தோஷமாக தான் இந்த நாளை கழிப்பாங்க. இந்த கோகுலாஷ்டமி அன்று அவங்களோட வீட்டில் குழந்தை வர முயன்றவங்களாம் கிருஷ்ணரோட பாதம் அவங்க வீட்டுக்குள்ளே வர மாதிரி அவங்க வரைஞ்சி கிருஷ்ணரோட ஒரு சின்ன தவால் சிலையை வாங்கி அவங்க வழிபட்டு அவங்களுக்கு அடுத்த கிருஷ்ண ஜெயந்திக்குள்ளே கிருஷ்ண பகவானோட ஒரு அம்சமான குழந்தை அவங்க உண்மையான ஒரு குழந்தை அவங்க வீட்டில் தவழ வேண்டும் என்று நான் கிருஷ்ண ஜெயந்தி என்று கிருஷ்ண பகவான்கிட்ட வேண்டிக் கொள்கிறேன். மேலும் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த கிருஷ்ணாவதாரத்தை பற்றி விளக்கமாக நான் இன்னும் ஒரு பதிவில் போட்டிருப்பேன், அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. இந்த எண்ணெய் தண்டல் பாடலையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் டைப் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன், அதையும் நீங்கள் பார்த்து பயன்பெறுங்க. இந்த கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடி அன்வரும் பயன்பெறும் வரை சாமணியன் மகு மீண்டும் சாதாபாக விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களோட முன்பு வரை உங்கள் ஜோகிராஜ். நன்றி, வணக்கம்.